ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். நாத்தன் ஆண்டர்சன் ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையே அதானி குரூப் மேலே நடத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் இந்த ஹிண்டன்பர்க் அந்த நிறுவனம், இந்த நாத்தன் ஆண்டர்சன் இவங்களாம் எப்படி இவங்களால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே தரமட்டமாக்குற அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்த முடியுது, அதுவும் பல மைல் தாண்டி உக்காந்துக்கிட்டு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் எப்படி இவங்களால் இப்படி பண்ண முடியுது, என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க என்ன கிளைம் வைக்கிறாங்க, ஸோ அதானி என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறார், இதெல்லாம் தாண்டி எப்படி இவ்வளோ சரிவு அவங்களுடைய சாம்ராஜ்யமே சறுக்கிற அளவு வருது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்த ஹிண்டன்பர்க் நாதன் ஆண்டர்சன் இவரோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு 11 பேர் கொண்ட டீம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய கார்பரேட்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனி மேலேயாவது வச்சிருக்காங்க பார்த்தா கிட்டத்தட்ட 16 கம்பெனி மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா நிக்கோலா அப்படின்னு சொல்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி, டெஸ்லாவுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு போட்டி போட்டு வந்த ஒரு கம்பெனி மேலே இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்களை என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவு அவங்க பெனால்ட்டி கட்டுற ரேஞ்சுக்கெலாம் போனாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க நிறைய கம்பெனி மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்க தான் இப்போ அதானி குரூப் மேலேயும் இவ்வளோ பெரிய அட்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி அட்டாக் வைக்கிறாங்களே இவங்களுக்கு என்னப்பா லாபம் இதில், என்ன இப்படி சொல்லிட்டு போகிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. இங்கே ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்களே ஒரு ஷார்ட் செல்லர் அப்படின்னு தான் அவங்களை சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் செல்லர் அப்படின்னும் போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளாம் ஒரு ஸ்டாக் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வாங்கிட்டு விலை ஏறணும்னு விற்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு மெத்தடும் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்டாக்கை வித்துட்டு வாங்குறது. அப்போ ஒரு நார்மல் விலையில் இல்லை அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஸ்டாக்கை வித்துடுவாங்க. ஸோ அது கம்மியாகும்போது ரொம்ப கம்மியானவனே திரும்பி வாங்குவாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பெரிய லாபம் பார்த்துரும். ஸோ உதாரணமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அதானி குரூப்போட ஒரு ஸ்டாக் எடுத்துக்குமே அது வந்து 100 ரூபா இருக்குது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அதை வித்துடுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லைன்னா கூட அவங்களால விற்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். வித்துட்டு இந்த அலிகேஷன் இங்கே வைக்கிறாங்க, நான் விற்கிறேன், இவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் பயங்கரமாக இறங்குது, இறங்கி ஒரு 10 ரூபா இல்லை 10 ரூபாவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டைமில் இந்த ஷேரை இவங்க வாங்குவாங்க. அப்போ இந்த 90 ரூபீஸ் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் அவங்க வந்து கெயின் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஷார்ட் செல்லர் ஃபார்ம் இதை வச்சு தான் அவங்க கெயின் பார்க்குறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ அதானி அந்த குரூப் மேலே என்ன தான் இவங்க வந்து சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது என்னென்னா பெரிய கடன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இவங்களுக்கு, கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே இவங்களுக்கு கடன் இருக்குது அதானி குரூப்புக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வான் அளவுக்கு, ஸ்கை ராக்கெட் சொல்லுவாங்களே ஸ்கை அளவுக்கு பயங்கர ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா 85% டவுனில் இருக்கணும், ஆனால் பெரிய அளவில் அதிகமாக இருக்குது இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அதானி அவங்களுடைய ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் இந்த டேக்ஸ் ஹெவன் சொல்லப்படுற இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யான கம்பெனிங்க, ஷெல் கம்பெனிஸ்லாம் வச்சுட்டு பணத்தை வந்து செலவை பணச்செலவை மணி லாண்டரிங்கில் ஈடுபடுறாங்க அப்படின்றதும், அதை வச்சு இங்கே இவங்களோட ஸ்டாக்கில் இங்கே பிஸ்னஸில் பம்ப் பண்ணுறாங்க அந்த பணத்தை அப்படின்றும் இவங்க மேலே அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு ஆடிட் பண்ணுறவங்க வந்து 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஆடிட் பண்ணுற குரூப் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் கொண்ட ஆடிட் ஃபார்ம் வச்சு பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு கேப்பபிலிட்டியே இல்லை அப்படின்ற அளவுக்கும் கூட இவங்க வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக என்னென்னா ஸ்டாக் அதை இன்வெஸ்டர்ஸ்லாம் இவங்க வந்து ஏமாத்துறாங்க, ஸ்டாக்கை வந்து பெரிய அளவில் ஏற்றி சொல்கிறாங்க, பொய்யான டீலிங் பண்ணுறாங்க, அதுவும் இவர் வந்து பொலிட்டிக்கல் லிங்க் இருக்குது. ஏன்னா சேம் குஜராத்லேருந்து இவர் வந்தவர் இல்லையா, இப்போ மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கேருந்தா வரார், ஸோ இவர் இங்கேருந்து வராங்க, அந்த லிங்க் இருக்குது அப்படின்லாம் வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டேமேஜ் நம்ம பார்க்கணும், எந்த அளவு டேமேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதானி குரூப்போட ஷேர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா $120 பில்லியன். ஸோ அவங்க எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறது முன்னாடி அவங்களுடைய டோட்டல் அந்த ஷேர்ஸோட வேல்யூலாம் பார்த்தோன்னா ஒரு 218 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு US டாலர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ $120 கிட்ட குறைஞ்சிச்சு. இப்போ அவங்க மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 99 பில்லியன் US டாலர் அளவுக்கு அவங்களுடைய வேல்யூ வந்துடுச்சு இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டால் அப்படின்ற பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இவங்க வேறு எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறாங்கன்னு பார்த்தோன்னா, என்ன சொல்லிட்டாங்க, சில ஸ்டாக்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணோம், சர்வேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய செக்யூரிட்டி பாண்டை வந்து செக்யூரிட்டியாக வாங்கும்ல, ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதானியே பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் ஆஃபருக்கு போகிறார் FPOக்கு. ஸோ அதுக்கடுத்து அதுக்கு என்ன ஒரு 20,000 கோடி திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாரு. என்னன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு வளைட்டெல்லாம் இருக்குது, இந்த டைமில் நான் போகலை, மோரலாக இது வந்து கரெக்டாக இருக்காது, இன்வெஸ்டர் பணம் வந்து வீணாக, அதாவது அவங்க லாஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் வந்து இந்த பப்ளிக் ஆஃபரையே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா
அதானியை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர் செகண்ட் ரிச்சஸ்ட்டு தேர்ட் ரிச்சஸ்ட்லாம் இருந்த ஒரு பர்சன் 17th இடத்துக்கு போகிறாருன்றதை பார்க்குறோம். ஏஷியாவோட ரிச்சஸ்ட் பர்சன்னா இப்போ வந்து முகேஷ் அம்பானி வந்துறாரு இவரெல்லாம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவருடைய ரீசெண்டாக எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா வந்து சிமெண்ட்டில் இவருடைய ட்ராக் இருந்திருக்கும். ஸோ இப்போ சிமெண்ட்டில் பார்த்தோம்னா ஏசிசி சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட்ஸ் அதெல்லாமே அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பேங்க்லாம் நீங்கள் இவருக்கு வந்து கடன் கொடுத்துருங்க நீங்களாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கன்ற அளவுக்கு செக் பண்ணுற அளவுக்கு இவங்க அந்த இடத்துல வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயம், எந்த மாதிரியான லாஸ் இவருடைய இது பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைஸை பார்த்தாலே ஒரு 60% கிட்ட லாஸ் ஆகிருக்கும் அவங்களுடைய கம்பெனி. அதானி எனர்ஜி, அதானி போர்ட்ஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி டோட்டல் கேஸ் இந்த மாதிரி எல்லா செக்டருமே பார்த்தோன்னா லாஸில் இந்த ரிப்போர்ட்னால பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ சிம்பிளாக இந்த கிளைம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு கார்ப்பரேட்டில் ஏமாத்துக்காரர் அதானி அப்படின்றது தான் இந்த ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட். ஸோ இப்போ இவங்களோட 2.2 lakh crore இவங்களோட கடன் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் என்ன சொல்லிட்டாங்க, ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு கரெக்டாக பார்க்க ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிலாம் வச்சு இதை வந்து செக் பண்ணோம், இது வந்து ஒரு இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் இதை விசாரிக்கணும், ஏன்னா எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, மக்களோட பணம் இங்கே போகிறதுனால இதில் வந்து நல்ல இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆப்போசிஷனும் இதில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ அதானி வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சு ஷேர்லாம் அடி வாங்கும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும் இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னது ஒரு அதாவது இந்த கம்பெனி ஹிண்டன்பர்க் இல்லையா, அவங்க வந்து ஒரு எத்திக்கலான கம்பெனியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எங்கள் மேலே இவ்வளோ ஒரு அட்டாக் பண்ணீங்க, இது வந்து இந்தியா மேலே நடத்துகிற அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே ஒரு பொய் ஏமாத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தான் நீங்கள் எங்கள் மேலே நடத்திருக்கீங்க இந்தியா மேலே அப்படின்னு சொல்லிட்டு, கால்குலேட்டட் அட்டாக் ஆன் இந்தியா அப்படின்றது தான் அதானி இதுக்கு அவங்களுடைய குரூப் வந்து இதுக்கு சொல்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது அதாவது ஒரு லாஸ்ட்டு 3 years பார்த்தோம்னா இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டே அதிகம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இம்ப்ரூவ் ஆன அது பாசிட்டிவில் போன ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ். ஸோ அவங்களால இப்போ வந்து ஒரு எல்லாமே நெகட்டிவில் போகுது, பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே வர முடியல அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்வெஸ்டர் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதானி அவர் டேரெக்டாகவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ எங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் தாங்க முக்கியம், வேறு எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மீடியமில் லாங் டேர்மில் நாங்கள் வந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், அதானியோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இவரை பார்த்தோம்னா ஒரு வாரன் பஃபெட்டெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அளவில் வராரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது இவரோட லேட்டஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமெண்ட் செக்டரில் போகிறார். ஸோ இந்த குரூப் எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் இல்லையா. 1988 இவங்களுடைய குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா 1994 தான் அந்த கோல் ட்ரேடிங் இவங்களுக்கு இவங்களை பொறுத்தளவு நிலக்கரியில் தான் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பிக்கஸ்ட்டு ப்ரைவேட் கோல் இவங்க வச்சுருக்காங்க ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யமாக 1994 அந்த அதானி குரூப் வராங்க அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது குஜராத்தில் முந்த்ரா போர்ட் துறைமுகத்தை வந்து பார்த்தோன்னா 1995 அதில் அவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து 1999 அதானி வில்மர் அப்படின்ற அந்த எடிபிள் ஆயில்லாம் பண்ணுறாங்களே அந்த கம்பெனியை வந்து அதுலேயும் என்ட்ரு ஆகிறாங்க, ரெண்டு பேர் லிங்க் ஆகிறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்தது கேஸை வந்து சிட்டிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அதில் 2001 வராங்க. 2005 பார்த்தோன்னா சுரங்கங்கள்லாம் டெவலப் பண்ணுறதுல அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2007-08 அந்த காலகட்டத்திலாம் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு பில்லியனர் ஸ்டேட்டஸுக்கு அதானி வந்துடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதானி பவர் 2009 வருது. அடுத்து 2017 ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோலார் பேனல்லாம் இருக்கு இதுலலாம் அவங்க வந்து பெரிய அளவில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லை, நிறைய மற்ற ஏரியாவிலையும் இவங்க வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் டேட்டா, அப்புறம் வந்து டிஜிட்டல் சர்வீஸ், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்த மாதிரி மற்ற ஏரியாவிலையும் இவங்க வந்து அதானி கால் பதிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இவருடைய ஏற்றம் இறக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அசுர வீழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இப்போ ஒரு எலான் மஸ்க் அடுத்தது தேர்ட் பிளேஸில் இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு $120 billion US இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு $70 billion US சொத்து மதிப்பு இந்த பிரச்சனையால் குறைஞ்சி ஒரு 50 billion US இவர் என்ன ஆகிறாருன்னா 17th இடத்துக்கு வராது அந்த ஓவராலாக இந்த பணக்காரங்க லிஸ்ட்டில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஹிண்டன்பர்க் இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு 11 பேர் தான் வச்சுருக்காங்க, இவங்க வந்து எப்படி இவங்களுக்கு இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா இவங்க எந்த சோர்ஸ்
வச்சு இவங்க கலெக்ட் பண்ண அப்படின்றத அவங்க வெளியிடலை. எந்த மெத்தட் வச்சு அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இது இவங்களுக்கு இந்த இவ்வளோ டேட்டா எப்படி கிடைச்சிது, மொரிஷியஸில் இவங்க எப்படி பண்ணாங்க, ஏன் அதானி இவங்க டார்கெட் பண்ணுறாங்க? ஏன்னா சில பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஎம் மோடி மேலே பிபிசி ஒரு வீடியோ கொடுக்குறாங்க, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஹிண்டன்பர்க், அதுக்கடுத்தது இங்கே அதானி மேலே ஒரு அவர் ரிப்போர்ட் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதானி மேலே தப்போ ரைட்டோ கண்டிப்பாக வந்து அவர் ஃப்ராட் அப்படின்னா தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா கோர்ட் அதுக்கு தண்டிக்கணும் அப்படின்றதுல எந்த மரத்துக்கு எடுத்தும் இல்லை. ஸோ இப்போ இன்னொரு என்ன சொல்ல வராங்க இந்த சில பேர் அப்படின்னா, இந்த குரூப்போடைய நோக்கமே அந்த ஹிண்டன்பர்க் அங்கே அவங்களுடைய நோக்கமே பெரிய பெரிய கார்பரேட்டெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க மேலே ஏதாவது சொல்லிவிட்டு அதில் லாபம் பார்க்கறது அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நிறைய பெரிய பெரிய கார்பரேட்லாம் இப்போ இவங்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹிண்டன்பர்க் சொன்ன விஷயமே அதானி குரூப்பை ஆடிட் பண்ணது ஒரு சின்ன ஃபேம் அப்படின்னு சொல்லும்போது, அதை ரிப்போர்ட் பண்ண ஹிண்டன்பர்க்கும் பெரிய ஃபேம்லாம் கிடையாது, ஒரு சின்ன 11 பேர் வச்சிருக்கிற ஒரு சின்ன ஃபேம். அவரை பற்றி அங்கே லோக்கல்லே பெரிய அளவு பாப்புலர் கிடையாது அப்படின்ற அளவு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களோட இது என்னென்னா ஷார்ட் செல்லிங் அவங்களோட பிஸ்னஸ், அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, செபி கண்டிப்பாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ எப்படி இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு, ஏன்னா இது செபி ஏற்கனவே வந்து அதானி அவங்களோட ஷேர்ஸ் எப்படி பம்ப் ஆகுது, அதிக விலைக்கு போகுதுன்றதை அவங்களே இன்வெஸ்டிகேட் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இந்த ரிப்போர்ட் வந்ததுனாலும் கிடையாது, ஏற்கனவே அவங்களும் சொல்லியிருக்காங்க, இது ரீயூட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செபியும் இன்னும் வந்து சர்வேலன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆர்பியும் பேங்க்ஸை ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க. ஸோ அது அப்போஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணுறாங்க அதானியை பற்றி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கும் இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துரும், உங்களுக்கு என்னென்னு தோணலையே, உங்களுக்கு இதை பற்றி ஐடியாஸ் இல்லை தகவல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்களும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் அது வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.